السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. நம்ம எல்லா மூமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து இன்னும் கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த திருவுமத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இது போன்ற மஜ்லிஸ்களிலே அமர வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். வல் அஸ்ர் இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். யார் ஈமான் கொண்டு மேலும் நல்லமல்களை செய்தார்களோ அவர்களை தவிர. வதவாசவு பில் ஹக்கி வதவாசவு பில் ஸபர். மேலும் உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே அத்தியாயம் 103 அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்தை, இந்த அத்தியாயத்தை பற்றி சொல்லும்போது ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், லவ்லம் யுனஸ்ஸில் கைர ஹாதிஹி சூரா. இந்த சூராவை தவிர குர்ஆனில் வேற எந்த சூராவும் இறங்காமல் இருந்தாலும் லகஃபத்தின் நாசு, இந்த ஒரு சூராவை மிகவும் போதுமானதாக இருக்கும். லி அன்னஹா ஷமலத் ஜமீஆ உலூமில் குர்ஆன். காரணம், இது மொத்த வட்டுருக்கமாக, மொத்த குர்ஆனின் வட்டுருக்கமாக, சுருக்கமாக இருக்கிறது என்பதாக ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாக நமக்கு குர்ஆன் ஏவதெல்லாம் ஈமான் கொண்டு நல்லவர்களை செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுங்கள் என்பதுதான். இந்த ஒட்டுமொத்த குர்ஆனுடைய இன்மையும் ஒரு ஆயத்திலே, ஒரு சூராவிலே பொதிக்க வேண்டும் என்றால் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வல் அஸ்ர் சூராவிலே அது அடங்கிவிடும், மொத்த கருத்தும் இதுதான் என்பதாக ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் அபு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பைஹகி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வருகிறது, கான ரஜுலானி மின் அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களிலிருந்தும் இருவர்கள் சந்தித்தால் இதில் தகயா லம் யதஃபர்ரகா ஹத்தா யக்ரா அஹதுஹுமா அலல் ஆஹர் சூரத்து வல் அஸ்ர். இருவர்கள் சந்தித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிரிய மாட்டார்கள் எதுவரை என்றால் ஒருவர் மற்றொருவருக்கு சூரத்துல் அஸ்ரை ஓதி காட்டியதை தவிர. சும்மா யுசல்லிம் அலா ஆஹர். பிறகு அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு பிரிந்து விடுவார்கள். உதாரணமாக பேச ஆரம்பிப்பதற்கு முன் சலாம் சொல்வதும், முடிப்பதற்கு முன் சலாம் சொல்வதும் நம்முடைய இஸ்லாமியர்களில் பழக்கமாக இருக்கும். அதே சமயத்திலே சஹாபாக்களை பற்றி சொல்லும்பொழுது அபு ஹுதைஃபா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், பைஹகி ஷரீஃபிலே வருகிறது, முடித்து செல்லும்பொழுது வல் அஸ்ர் சூராவை ஓதிவிட்டு தான் அவர்கள் பிரிவார்கள். காரணத்தையும் சொல்கிறார்கள், வஃபீஹா இஷாரத்துன் இலா ஹாலி மா லம் யல்ஹ தகாதுர் வலிதா வலிதா வலஅத்ஹு பஅத சூரத்து அல் ஹாக் முத்தகாதுர். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் வல்லாசு சூராவை ஓதி காட்டுவதன் மூலம் நோக்கம் என்னவென்று சொன்னால், உலகத்தின் ஆசையை விட்டுவிடுவது, உலகத்தின் செல்வங்களை குவிப்பதை விட்டும் தாங்கள் தவிர்ந்து இருக்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதன் காரணமாக தான் அல்ஹாக் முத்த காத்தூர் என்ற சூறாவிற்கு பிறகு வல்லாசு சூறாவை வைத்திருப்பதாகவும் அவர்கள் காரணம் சொல்கிறார்கள். இந்த அடிப்படையிலே வல்லாசு சூறாவுடைய மகத்துவத்தை விளங்கிய சஹாபாக்கள்
அதனை உணர்த்தியவர்களாக, உலகம் என்பது ஒன்றும் இல்லை, ஆகிறது தான் உங்கள் வாழ்க்கை என்பதை உணர்த்தியவர்களாக தான் பிரிந்து சென்றிருக்கிறார்கள் மற்றவர்களுக்கு. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான், இந்த வசனத்தில் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பார்த்தால், முதலாக அல்லாஹு தஆலா சொல்லுவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. தப்சீரிலே இதற்கு இன்னொரு விளக்கத்தையும் எழுகிறார்கள், வல் அஸ்ர் என்பது அஸ்ர் நேர தொழுகை, அந்த தொழுகையின் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்பதாகவும் சொல்லுகிறார்கள். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்தா எனப்படக்கூடிய ஃபஜ்ர் லுஹருக்கு அடுத்த அசர், அசருக்கு அப்புறம் மஹ்ரிப் இஷா நடுத்தொழுகை, இதற்கு மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். குர்ஆனிலே சொல்லும்பொழுது ஹாஃபிழு அலா ஸலவாத், தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகை என்றும் அல்லாஹு தஆலா தனியாக பிரித்து சொல்கிறான். காரணம், அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் தொழுகையை மிக முக்கியமான தொழுகையாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அதனை அதன் காரணமாக தான் வல் அஸர், அஸர் அந்த தொழுகையின் மீது சத்தியமாக என்பதாக சத்தியம் செய்திருக்கிறான் என்றும் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். பொதுவாக வல் அஸர் காலத்தின் மீது சத்தியமாக, ஒரு மனிதர் சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன் தாய் மீது, அல்லது தன் தந்தையின் மீது, அல்லது தன்னுடைய படிப்பு, தான் எதை மிகவும் மதிக்கிறாரோ, தன் மதம், இது போன்ற பெரும்பெரும் விஷயத்திலே, சூரியன் சந்திரன் போன்ற மாபெரும் விஷயத்திலே, அவர் மதிக்கக்கூடிய விஷயத்திலே, மிகவும் மக்களால் போற்றப்படக்கூடிய கண்ணியமான மிக உயர்ந்த விஷயத்தின் மீது தான் சத்தியம் என்பது ஏற்படும். அல்லாஹு தஆலா காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹதீஸே குதுசியிலே வருகிறது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா சொன்னதாக சொல்லுகிறார்கள், யுஹ்தீனி இப்னு ஆதம், ஆதமின் மைந்தன் எனக்கு தொந்தரவு செய்கிறான், நோவினை செய்கிறான், யுசுப்பு தஹர, அவன் காலத்தை திட்டுகிறான் என்பதாக சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்லுகிற அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், வ அன தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் நேரங்கள் என்பது அல்லாஹ்வுடைய பிச்சை சொல்லுவார்கள், வக்துகு கனீமத் சம்ஜோ, நேரங்களே உங்கள் கனீமத்தாக நீங்கள் எண்ணுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஃதனிம் கம்சன் கப்ல கம்ஸ், ஐந்து விஷயங்கள் உங்களிடத்திலே வருவதற்கு முன்னால் ஐந்து விஷயங்களை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கனீமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக சொல்கிறார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக், உனக்கு தள்ளாத வயது ஏற்படுவதற்கு முன்னால், அந்த தள்ளாத வயதிலே உன்னால் உலக காரியங்களும் ஏற்பட செய்ய முடியாது, மார்க்கத்தின் காரியங்களும் செய்ய முடியாது, படுத்த படுக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற தள்ளாத வயது உனக்கு ஏற்படுவதற்கு முன்னால் உன் வாலிபத்தை நீ பயன்படுத்திக்கொள், கனீமத்தாக விளங்கிக் கொள். சகமிக்கு, உனக்கு நோவினை இழந்து, நோவினை வந்த பிறகு உன்னை, உன்னுடைய உடலை நீ இழந்த பிறகு அந்த நிலை உனக்கு வருவதற்கு முன்னால் உனக்கு இருக்கக்கூடிய சிஹத்தான இந்த உடலை நீ பயன்படுத்திக்கொள், நல்லவர்களின் மீது முன்னேறிக்கொள், அந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கொள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வகினாக கபல ஃபக்ரிக், உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன் செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையிலே வாரி வழங்கி அந்த நேரத்தை, உனக்கு செல்வம் இருக்கும் நேரத்தை நீ பயன்படுத்திக்கொள். உனக்கு வேலைகள் பழுத்தூக்கும் அந்த அளவு மிக பயங்கரமான வேலைகள், உனக்கு அங்கிட்டிங்கிட்டு திரும்ப முடியாத அளவு வேலைகள் உனக்கு வருவதற்கு முன்னால் உனக்கு இருக்கக்கூடிய ஓய்வு நேரங்களில் பயன்படுத்திக்கொள், ஓய்வு நேரங்களில் யூஸ் பண்ணிக்கோ என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கடைசியாக சொல்கிறார்கள், வ ஹயாத்துக்கு அகபல மௌத்துக்கு, உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் இந்த ஹயாத்தாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ பயன்படுத்திக்கொள். தமிழிலே பழமொழி சொல்லுவார்கள், காலம் கண் போன்றது, நேரம் பொன் போன்றது. காரணம், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் உனக்கு ஒரு புண்ணியமானதாக கழித்துவோமா, அல்லது அந்த நேரம் உன்னை விட்டு வாழ்க்கையில் கடந்து விட்டது, திரும்ப அந்த நேரம் வராது. 60 வருடம் வாழ்க்கை என்றால் சென்ற ஒரு நிமிடம் ஒரு செகண்டாக இருக்கட்டும், அது சென்று விட்டது, திரும்பவும் அது வரவே வராது என்பதுதான் உண்மை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நிஅமத்தான், இரண்டு மாபெரும் நிஅமத்துகள், மக்பூனுன் அன்ஹுமா கதீரும் மினன் நாஸ், அதை விட்டும் பல மக்கள், பலர்கள், மக்களிலே பலர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள்,
முதல் நியமத்து என்ன தெரியுமா? சிஹத்து, உனக்கு இருக்கக்கூடிய நோய் நோயினுடைய விட்டும் அல்லாஹால பாதுகாத்து. அதுல அந்த அல்லாஹால நோய் நிவாரணியை வைத்திருக்கிறான். உனக்கு உடல் ஆபியத்தான் உடலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ஒரு நியமத்தையும் உன்னுடைய ஓய்வு நேரங்களும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கொள் என்பதாக மாபெரும் நியமத்தாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உன்னுடைய ஹயாத் செல்வதற்கு முன்னால், உனக்கு மௌத் ஏற்படுவதற்கு முன்னால் எந்த அளவு உங்க வாழ்க்கையை நீ பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவு பயன்படுத்திக் கொள் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையை சொல்லும் பொழுது சொல்லுகிறான், உங்களுக்கு ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்னால் அவர் செலவு செய்து கொள்ளட்டும் நாம் வழங்கியதிலிருந்தும். من قبل ان ياتي احدكم الموت فيقول ان الموت وندتن سنة يقول ربي لولا اخرتني الى اجل قريب ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில செகண்ட், அந்த ஒரு நிமிடத்தின் மதிப்பு அந்த சமயத்திலே மௌத் வந்த பிறகு உனக்கு தெரியும். அந்த ஒரு நிமிடம் மட்டும் நான் வாழ்ந்திருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லிட்டு எனக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை நான் அல்லாஹின் பாதையில் செலவு செய்ய சொல்லிவிட்டு ஏதாவது நல்காரியங்களில் ஈடுபட்டு வந்து விடுவேனே என்பதாக அல்லாஹ் எடுத்து அவன் கெஞ்சுவான், கதறுவான். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவன் சொல்லும் சமயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அதனுடைய தவணை மட்டும் வந்துவிட்டால், அந்த மௌத்து மட்டும் வந்துவிட்டால் அல்லாஹு தஆலா எந்த ஒரு நஃப்ஸுக்கும் பிற்படுத்துவதில்லை. ஒரு நிமிடம் முற்படுத்துவதோ ஒரு நிமிடம் பிற்படுத்துவதோ அல்லாஹின் சுன்னத்திற்கு மாற்றமானது. எப்பொழுது மௌத் வந்து விட்டதோ, எப்பொழுது மௌத் என்று யாருக்கும் நமக்கு தெரியாது. 80 வருஷம் வாழ்வோம் அப்படின்னு கணக்கு போட முடியாது. எத்தனையோ பேர் 20 வயதில் 30 வயதில் செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய வாலிபத்தை, நம்முடைய நேரங்களை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், ஒருவருக்கு மௌத் வந்து விட்டால், கால ரப்பி ர்ஜிஊன், யா அல்லாஹ் என்னை திரும்ப அனுப்பு அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான். காரணம் என்ன சொல்வான் தெரியுமா? லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்துகல்லா, எந்த நேரத்தை எல்லாம் நான் வீணடித்து விட்டு நல்லமல்கள் செய்யாமல் விட்டு விட்டோம், அந்த மாதிரி அந்த நேரத்தில் நான் நல்லமல் செய்து வருகிறேன் என்பதாக அவன் கெஞ்சுவான், அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, அப்படி விஷயம் அவ்வாறு அல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவர் வளரக்கூடிய ஒருவனின் சொல் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிவிடுகிறான். சும்மா சொல்லிக்கிட்டு தான் இருப்பான், எதுவுமே நடக்கப் போவதில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. மாபெரும் விஷயத்தை அல்லாஹு தஆலா விளக்கப் போவதற்கு முன்னால் நேரத்தின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்று பார்த்தால், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த மனித குலத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிடுகிறான். காரணம், பின்னால் இருக்கக்கூடிய 4 தன்மைகள் அவனிடத்திலே இல்லை என்பதையும் அல்லாஹு தஆலா விளக்கி சொல்லுகிறான். ஏன் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான்? நிம்மதி இல்லாமல் சென்று விட்டது மனிதன் வாழ்க்கையிலே. செல்வங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தகாத்துர் என்ற அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், ஹிர்ஸ் என்பது என்ற அந்த தன்மை அதிகமாகிவிட்டது. ஹுப்பு துனியா, உலகத்தின் நேசம் அதிகமாகிவிட்டது. ஹவுஃப், பயம் அதிகமாகிவிட்டது. ஹசன், கவலை அதிகமாகிவிட்டது. இதையெல்லாம் வந்ததன் காரணத்தினால் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே சென்று கொண்டிருக்கிறான், நஷ்டத்திலே இருக்கிறான். அவன் வியாபாரம் லாபம் பெற்ற வியாபாரம் இல்லை, நஷ்டத்திலே அவன் சென்று கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நிம்மதி மனதிலே வருவதில்லை. காரணம், மனிதன் எதிரே நினைத்துக் கொண்டிருக்கிறான், செல்வத்திலே நிம்மதி இருக்கிறது. எந்த அளவு நாம் கோடீஸ்வரர்கள் ஆகிறோமோ அந்த அளவு நமக்கு நிம்மதி கிடைக்கிறது என்பதாக மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இல்லை, எந்த அளவு உனக்கு செல்வங்கள் அதிகமாகிறதோ அந்த அளவு உனக்கு பழு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. உன் உடலில் இல்லை, உன் கல்வியில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அது பிறகு என்ன செய்யலாம், பிறகு என்ன செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி அதை பாதுகாக்கலாம் என்பதாக எந்த அளவு நீ உனக்கு செல்வங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதோ, எந்த செல்வம் நீ நிம்மதி கொடுக்கும், வாழ்க்கையை நிம்மதியாக நாம் வாழலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ, அதே செல்வம் உனக்கு பயத்தையும் பரபரப்பையும், உனக்கு நிம்மதியற்ற தூக்கத்தையும் உனக்கு கொடுக்கிறது என்பதுதான் உண்மை என்பதை நமக்கு பெரியவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இரண்டாவது, தகாத்துர், அதிகப்படுத்த தேடுவது. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அல்ஹாகுமுத் தகாத்துர், அதிகப்படுத்தி கொள்பவர்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக. ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், அவர்கள் கபர்களுக்கு செல்லும் வரை.
கல்லா சௌஃபா தஅலமூன், அவர்கள் கபரை சந்திக்கும் வரை அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். கல்லா சௌஃபா தஅலமூன், விரைவில் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். சும்ம கல்லா சௌஃபா தஅலமூன், பிறகு அவர்கள் விரைவிலே அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் நண்பர்களே. அப்போ எதற்கெல்லாம் நாம் நிம்மதி என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது அனைத்தும் நமக்கு நிம்மதி குலைக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஅபுன் வலஹு, இந்த உலக வாழ்க்கையாகிறது விளையாட்டும் வீணும் தான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் ஹயாத்து துன்யா லஹுவும் வலஅபு வைன்னத் தாரல் ஆஹிரத் லஹியல் ஹயவான், இந்த மறுமையின் வாழ்க்கை தான் மிகவும் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்பர்களே, நம்ம உண்மையான வாழ்க்கையை நோக்கி நாம் செல்லாமல் பொய்யான இந்த வாழ்க்கையின் பக்கம் நம்மை ஏமாற்றிக் கொள்வதால் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லுகிறான், இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே சென்று கொண்டிருக்கிறான், நஷ்டத்திலே இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்பர்களே, எந்த அளவு நாம் முன்னோக்கிறோமோ அல்லாஹின் பாதையிலே, அந்த அளவு நாம் அல்லாஹிடத்திலே நெருங்கிக் கொண்டே இருக்கிறோமோ, அந்த அளவு நாம் அல்லாஹ்விட நஷ்டத்தை விட்டும் நாம் வந்து கொண்டே இருக்கிறோம், நஷ்டத்தை விட்டும் நாம் திரும்பிக் கொண்டே இருப்போம். எப்பொழுது நாம் உலகத்தின் பக்கம் முன்னோக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் நஷ்டத்தின் பாதையில் நாம் செல்கிறோம். எப்பொழுது நஷ்டத்தை விட்டும் தப்பிக்கலாம் என்பதையும் நாயகம் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லுகிறான், இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு விட்டால் நம்முடைய நஷ்டத்திலே கால் பங்கு நம்மை விட்டும் சென்று விடுகிறது. கால் பங்கு நஷ்டம் நம்மை விட்டும் செல்வதற்கு காரணம், முதலில் நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை மட்டும் இலாஹாக்கி கொண்டால் நம்முடைய நஷ்டம் நீங்கி விடுகிறது, நாம் ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாம் சென்று விடுகிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி அடைவது அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு. அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் நஷ்டத்தில் இருக்க மாட்டோம் எப்பொழுது ஈமான் கொண்டு விட்டோமோ. இரண்டாவது என்ன, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட பிறகு வஅமிலு ஸாலிஹாத், நற்காரியங்களிலே ஈடுபடுகிறார்களே அவர்களும் நஷ்டத்திலே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தஃபர்ரா கல்பக லிஇபாதத்தி, என்னுடைய இபாதத்திற்காக உன்னை உள்ளத்தை நீ ஒதுக்கிக்கொள், அசுத்து ஃபக்ரக வஅம்லு கல்பக கினன், உன்னுடைய ஏழ்மையை நான் அடைத்து விடுவேன், மேலும் உன்னுடைய செல்வனுடைய கல்பை செல்வத்தால் நிறைத்து விடுவேன். வயில்லா, அப்படி மட்டும் செய்யவில்லை என்றால் அம்ல உயதக சுகலன், வேலையை கொண்டு உன் கையை நொப்பி விடுவேன், வேலைகளெல்லாம் அதிகம் அவ்வளவு செய்வாய், ஆனால் வலா அசுத்து ஃபக்ரகுன், ஏழ்மை மற்றும் வறுமை மட்டும் உன்னை விட்டு நீக்க மாட்டேன். ஓகமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் நண்பர்களே. அப்போ ஈமான் கொண்ட பிறகு இபாதத்தின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும், அல்லாஹை வணங்குவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி செய்தவென்று சொன்னால் பாதி நஷ்டம் நம்மை விட்டும் சென்று விடுகிறது. மூன்றாவதும் நான்காவதும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், உண்மையை கொண்டும் மேலும் பொறுமையை கொண்டும் யார் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர அல்லாஹை பற்றி பேச வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான், வதவாசு பில் ஹக் என்று சொன்னால், உண்மையை கொண்டு பேசுதல் என்று சொன்னால், அல்லாஹ் தன் திருமறையை சொல்லும் பொழுது அன்னல்லாஹு ஹுவல் ஹக்குல் முபீன், அல்லாஹ் தான் ஹக்காக இருக்கிறான் என்பதன் மூலம் அல்லாஹை பற்றி பேசிக் கொள்வதும், வதவாசு பில் ஸபர், பொறுமையை நாம் பரிமாறிக்கொள்வதும் என்பதாக நாயகம் அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே நாம் எந்த அளவு அல்லாஹை நினைவு கூறுகிறோமோ, திக்ர் மஜ்லிஸ்களை நடத்துகிறோமோ, அதிலே அல்லாஹை பற்றி நாம் ஒன்று கூடி அல்லாஹ்வுடன் தனியாக நாம் பேச வேண்டும் என்று சொல்லவில்லை, மாறாக வதவாசவ், ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள், வசியத் செய்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு தான் அல்லாஹ் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நாயகம் சொல்லாசன் சொல்கிறார்கள், லா யக்உது கௌமன் யஸ்குருன அல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறியவர்களாக ஒரு கூட்டத்தினர்கள் அமர மாட்டார்கள், இல்லா ஹஃபத்ஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டே தவிர, வஹஷியத்ஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை மூழ்கிக் கொள்வார்கள், வநஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, நிம்மதி அவர்களை அடைந்து கொள்ளும், வதக்கரஹுமுல்லாஹ் ஃபீமன் இந்தஹு, இவர்கள் அல்லாஹை பற்றி மக்களிடத்திலே பேசிக் கொண்டிருப்பதன் காரணத்தினால் அவர்களை பற்றி அல்லாஹுத்தான மலக்குமார்கள் அன்பியாக்களிடத்திலே பேசிக் கொண்டிருப்பார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லௌலா முஜாலசத்துல் அபரார் வ முனாஜாத்துல் அஸ்ஹார் லமா அஹ்பப்துல் மஈஷத ஃபீ ஹாதத் தார், திக்ர் மஜ்லிஸ்கள் மட்டும் இல்லை என்றால் அல்லாஹை பற்றி ஒன்று கூடி அமர்ந்து பெரியவர்கள் பேசக்கூடிய
பேசக்கூடிய அந்த பாக்கியம் மட்டும் இல்லை என்றால், மேலும் சக நேரத்திலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே கெஞ்சக்கூடிய அந்த பாக்கியம் மட்டும் இல்லை என்றால், லமா அஹ்பப்துல் மஈஷத ஃபீ ஹாதத் தார், இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நான் பிரியம் கொண்டிருக்க மாட்டேன் என்பதாக ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹின் பக்கம் அல்லாஹுடைய பொறுமையை பற்றியும் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றியும் அல்லாஹை பற்றியும் பேசும் காலம் எல்லாம் நாம் என்றைக்குமே நஷ்டவாளிகளாக ஆகிவிட மாட்டோம். அதைத்தான் அல்லாஹுத்தால அதன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், கவலை வந்து விடுகிறது, பயம் வந்து விடுகிறது, நிலை குலைந்து விடுகிறான், அவனால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் திக்கிக் கொண்டிருக்கிறான், அவனுக்கு தடம் புரண்டு விடுகிறான். அப்பொழுது அவனுக்கு அவனை நல்லதின் பக்கம் நஷ்டத்திலிருந்து பாதுகாக்க கூடியது என்ன தெரியுமா? இல்லல்ல தீன ஆமனு, ஈமான் கொண்டு விட்டு அவனை விட்டும் நஷ்டம் நீங்கி விடுகிறது. காரணம், அவனை விளங்கி விடுகிறான், நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை விளங்கி கொண்ட பிறகு அவனை விட்டும் நஷ்டம் நீங்கிவிடுகிறது, அவன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். காரணம், அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லும்போது, அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் நண்பனாக இருக்கிறான், அந்த நண்பனிடத்திலிருந்து தானே நன்மையும் தீமையும் வருகிறது, அப்பொழுது நாம் எப்படி நாம் சிரமப்பட்டிருப்போம்? நம்முடைய நண்பனாக இருக்கிறான். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லா, ஈமான் கொண்டவர்களை அபிமான் கொண்டவர்கள் அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறார்கள், மிகவும் நெருங்கிய நண்பனான அல்லாஹை, மிகவும் நெருங்கிய மிகவும் உற்ற தோழனான அல்லாஹ், அல்லாஹின் புறத்திலிருந்தான் நன்மையும் தீமையும் வருகிறது. அந்த அல்லாஹால அந்த நண்பன் எனக்கு நஷ்டத்தை விளைவிக்க மாட்டான், அந்த நண்பன் எனக்கு கெட்டதை நாடமாட்டான், அந்த அபுதால நமக்கு நன்மையே நாடுவான் என்பதை நாம் விளங்கி கொண்ட பிறகு, என்பதை நாம் உணர்ந்து விட்ட பிறகு, இந்த ஈமான் வந்த கல்விலே வந்த பிறகு நஷ்டத்தை விட்டு மனிதன் நீங்கி விடுகிறார். இல்லையென்றால் அவன் கவலையை கொண்டும் குஃப்ரை கொண்டும் அதிகப்படுத்துதலை கொண்டும் பயத்தை கொண்டும் நிம்மதி இழந்து போவதை விட்டும் உலகத்தின் ஆசை வாயில் நுப்பிவிடுவதை கொண்டும் இந்த அனைத்து காரணங்களால் மனிதன் மிகவும் வருத்தப்பட்டு விடுகிறான், நஷ்டத்திலே ஆகிவிடுகிறான், நரகத்தையும் அனுபவிக்கிறான் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலா நல்லவர்கள் மீது ஈடுபடக்கூடியவர்களாக, மேலும் ஈமான் கொண்டவர்களாகவும் நல்லமல்களை செய்தவர்களாகவும் அல்லாஹை பற்றியும் உண்மையை பற்றியும் பொறுமையை பற்றியும் பேசக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. பாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.